கோவை மாநகரத்தின் முதல் பெண் டிரைவர் அப்படின்னு பெருமை பெற்றவர் ஓட்டுநர் ஷர்மிளா. இவர் டிரைவர் ஆனதும் போது எல்லோருமே பாராட்டினாங்க, அவரை கொண்டாடினாங்க. ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு பெரிய வாகனத்தை இயக்குறாரு அப்படின்னு இவருக்கு ஏராளமான பேர் வந்து பாராட்டியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் இவர் ஓட்டின பஸ்ஸில் வந்து எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள்லாம் பயணம் போய் அவரை வாழ்த்தினார். அந்த வரிசையில் இன்றைக்கி காலையில் திமுகவின் கனிமொழி அவர்கள் அந்த பஸ்ஸில் போய் அவருக்கு வாழ்த்தி பரிசெல்லாம் கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. கனிமொழி அவர்கள்ட்ட வந்து கண்ட்ரக்டர் வந்து டிக்கெட் கேட்டிருக்கிறாங்க போல். அந்த கண்ட்ரக்டரில் டிக்கெட்லாம் கனிமொழிகிட்ட வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஓட்டுநர் ஷர்மிளா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த பிரச்சனையில் ஓட்டுநருக்கும் அந்த கண்ட்ரக்டருக்கும் பிரச்சனையில் வந்து இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக ஓனர்கிட்ட போயிருக்கிறாரு போல். அந்த அதனை தொடர்ந்து தான் இவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு. பஸ் உரிமையாளர்கிட்ட போய் செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் வேலையோட்டெல்லாம் தூக்கலை, அந்த பொண்ணாக வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு, அந்த பொண்ணு வேலைக்கு வந்துச்சுன்னா நான் வேலையில் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பஸ் முதலாளி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த இதில் ஏதாவது ஒரு நாடகங்களை இது நடத்துகிறாங்களா என்னென்னு நமக்கு உண்மையிலேயே புரியலை. ஏன்னா இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவருக்கு வாழ்த்து சொன்னவர்கள்லாம் தற்போது அவருக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பெண் ஓட்டுநர் வந்து முழு நேரமும் ரோட்டை பார்த்தெல்லாம் ஓட்ட மாட்டாங்க, கேமராவை பார்த்துக்கிட்டு தான் ஓட்டுவாங்க மூடி மாதிரி. அதாவது எனி டைமு ரீல்ஸ் பண்ணுறது, டிக்டாக்ல வீடியோக்கள் போடுறது, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து பஸ் ஓட்டுறதை விட இந்த ரீல்ஸ் பண்ணுறதுல தான் அதிக நேரத்தை செலவிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு எதிராக போது எல்லோருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த இவர் சொல்கிற விஷயத்துலேருந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்களாக இருக்குது. என்னடானா, காலையில் தான் மாநிலங்களவை எம்பி கனிமொழி அவர்கள் போய் பார்க்குறாங்க, மத்தியானம் வந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பேருந்து உரிமையாளர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெண் ஓட்டுநரே பணியிலேருந்து வல்ல விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, இவர் வந்து ஒரு சங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சங்கிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் இவர் கலந்துக்கிட்ட ஃபோட்டோவை போது தூக்கிட்டு வராங்க. ஸோ என்னென்னலாம் இதுக்கப்புறம் இவரை பற்றி வெளியே வரப்போதோ அப்படின்னு நமக்கு உண்மையிலேயே புரியல.